ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசு அயோத்தி என்னும் பணிதகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கடிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று போலோ கண்குளிர கணுநாளி. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இன்று ஒரு ஈழச்சொல், காதல் நோயாளன். காதல் நோயாளன் என்ற ஒரு சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். காதல் 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 போயின் சாதல் 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 என்றான் பாரதியார். ஆனால் இங்கே குலசேகர ஆழ்வார் காதல் நோயாளன் என்று சொல்லி மாளாத காதல் நோயாளன் என்று சொல்லுகிறார். எம்பெருமானிடத்திலே தனக்குள்ள ஆசையானது அவானது எப்படி இருக்கிறது என்றால், மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று ஓமை கூறுகிறார். தருதேரம் தடாயேல் என்ற ஒரு அற்புதமான பதிகத்திலே குலசேகரர் தன்னை மறந்து பேசுகிறார். பொதுவாக எம்பெருமானுக்கும் அடியானுக்கும் உள்ள உறவை சொல்லும் பொழுது அது உந்தன்னோர் உடவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்று பேசுவார் கோதைப்பிராட்டியார். அந்த உறவை ஓமையோடு பொருத்தி அற்புதமாக 10 பாசுரங்களிலே குலசேகரர் நமக்கு அளித்திருக்கிறார். அருமையான பாசுரங்கள். அடிசூடும் அரசல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே என்று பாடியவர் குலசேகரன். குடியாட்சி வேண்டாம், எம்பெருமானுடைய அடியாட்சி அடிசூடும் அரசு என்று அற்புதமாக பேசுகிறார். இங்கே தன்னை பலவிதமாக ஒப்பிட்டுக் கொண்டு தன்னை குழந்தை போலவும் எம்பெருமானை தாய் போலவும் தன்னை மனைவியாகவும் எம்பெருமானை கணவனாகவும் தன்னை காக்கப்படுபவனாகவும் எம்பெருமான் காப்பவனாகவும் தன்னை நோயாளனாகவும் எம்பெருமானை மருத்துவனாகவும் தன்னை பறவையாகவும் எம்பெருமானை பாய்மரக்கப்பலின் கூம்பாகவும் தன்னை தாமரைப்பூவாகவும் எம்பெருமானை சூரியனாகவும் தன்னை பயிராகவும் மண்ணிலே உள்ள பயிராகவும் எம்பெருமானை விண்ணிலே உள்ள மேகமாகவும் தன்னை ஓடும் நதியாகவும் எம்பெருமானை அலை கடலாகவும் தன்னை சொத்தாகவும் எம்பெருமானை சொத்துக்கு உரியவனாகவும் ஸ்வமாகவும் சுவாமியாகவும் எண்ணி எண்ணி அற்புதமான தமிழிலே அழகாக நமக்கு அளித்திருக்கிறார் குலசேகரர். தரு துயரம் தடாயேல் உள் சரணல்லால் சரணில்லை விரை குழுவும் மலர்பொழிசோ மித்துவ கோட்டம்மானே ஹரிதினத்தால் இந்த அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்து அருள் நினைந்தே அழும் உழவி அதுவே போன்றிருந்தேனே. தருதுயம் தடாயேலும் சரணல்லால் சரணில்லை விதை குழுவும் மலர்பொழி சூவித்துவ கோட்டம். வித்துவ கோட்டிலே இருக்கக்கூடிய எம்பெருமானத்திலே வேறு கதியில்லை என்று ஆழ்வார் தன்னை தெரிவித்துக் கொள்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் பேசுகிறார், தரு துயரம் தராயேல்
நின் சரணல்லால் சரணில்லை. தரு துயரம் தடாயேல் நின் சரணல்லால் சரணில்லை. எம்பெருமானே, உன்னைத் தவிர எங்கு போய் உய்கேன்? யாரே கலைகண் கலைவாய் துன்பம் கலையாகொய்வாய் கலைகண் மற்றில்லேன். எனவே எம்பெருமானே, நீ என்னை புறக்கணித்தாலும் எனக்கு வேறு இடம் தெரியாதே. அரிசினத்தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் இணைந்தே எழும் குழவி அதுவோ போன்றிருந்தே நீ. அரிசனம் அரிசனம் என்றால் அறிந்தாலொழிய அந்த சினம் குறையாதான். அறிதல் என்பது அறிந்து விடுதல், வெட்டி விடுதல். அரிசினத்தால் அவ்வளவு கோபம் வருகிறதாம். தன்னையே கொல்லும் சினம், தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றார். அப்படிப்பட்ட கோபமாம். அரிசினத்தால் இந்த தாய் அகற்றிடினும் கை குழந்தை, தாய் குழந்தையை தூக்கி தள்ளுகிறாள், வெறுக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை என்ன செய்கிறது தெரியுமா? அம்மா அம்மா என்கிறது. எங்கு போய் உயிர்கேன், யாரே கலைகன், தாயைத் தவிர வேறு தெரியாதே என்கிறதாம். அது மாதிரி எம்பெருமானே, நீ என்னை அகற்றினாலும் நான் உன்னிடத்தில்தான் இருப்பேன். எனவே படைத்து காப்பவன் எம்பிரான் என்ற ஒரு தத்துவத்தை இங்கே காட்டப்படுகிறது. அடுத்தது, விண்தோய் மதில் புடைசு வித்துவ கோட்டம்மா கொண்டாளாயாகிலும் உன் குறைகளே கூறுவனே கண்டாரிகழ்வனவே காதலன் தான் செய்திடினோ கொண்டானையல்ல அரியா குலமகள் போல் தக்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு மனைவிக்கு கணவனைத் தவிர வேறு யாரும் கதி இல்லை. எனவே அவள் என்ன செய்வாள்? கணவன் என்ன செய்தாலும் அந்த கண் அவன் கண் அவன் என்று கணவனையே நினைப்பாள். அது மாதிரி எம்பெருமானே, நீ என்ன செய்தாலும் நான் உன்னையே எண்ணி இருப்பேன் என்கிறார். அடுத்த ஓமை சொல்லுகிறார், மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ்வித்துவ கோட்டம்மா என் பால் நோக்காயிலும் பற்றல்லால் பற்றில்லேன் தான் நோக்காத துயரம் செய்திடும் தார் வேந்தல் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே கோல் நோக்கி வாழும் வேந்தன் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடு நின்றே என்று சொன்னால் கூட அரசன் இல்லாத நாடு, தாழ்பால் இல்லாத வீடு, மூக்கணாங்க இல்லாத மாடு. எனவே தார்வேந்தன் அந்த அரசன்தான் முக்கியம். அரசன் இல்லை என்றால் நாடு கெட்டுவிடும். எனவே கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. அவன் எவ்வளவு துயரம் கொடுத்தாலும் ஒரு நாள் மாறுவான் மாறுவான் என்று எண்ணி நான் குடிமகனாக, அவனுக்கு அடங்கிய குடிமகனாக, அவனை வெறுக்காத குடிமகனாக, அவனை எதிர்க்காத குடிமகனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே மகாவிஸ்வாசம் என்ற ஒரு அற்புதமான ஒன்றை பெரியவர்கள் குறிப்பிடுகிறார். எம்பெருமான் அவனுடைய அடிக்கையை நாம் இருப்பதனாலே அவன் எதை செய்தாலும் அது நமது நன்மைக்கு இதத்துக்குத்தான் இருக்கும் என்று நினைத்து அவனை நாம் கொண்டாட வேண்டும் என்பதனாலே. அடுத்துதான் அற்புதமா சொல்லுகிறார் ஒரு மருத்துவர், இந்த காலத்து மருத்துவர் அல்ல, பழைய மருத்துவர், பழங்கால மருத்துவர், ஒரு அறுவை சிகிச்சை. அந்த காலத்திலே அறுவை சிகிச்சை எப்படி செய்வார்கள் என்றால், வாளால் அறுப்பார்கள், நெருப்பால் சுடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரண சிகிச்சை. அப்படி உடம்பிலே அறுத்து சுட்டால் கூட அந்த நோயாளி மருத்துவனை பார்த்து புன்னகையோடு சந்தோஷமாக மீண்டும் என்று வர வேண்டும் என்று உறவினரிடத்திலே கேட்பது போல மருத்துவரே கேட்கிறார். மருத்துவனிடத்திலே நோயாளி கோபப்படுவதில்லை, சிறப்படுவதில்லை, ஆத்திரப்படுவதில்லை. அது மாதிரி எம்பெருமானே, நானும்
ஒரு நோயாளன்தான். அதனாலே நீ என்னை எப்படி விளக்கினாலும் ஏற்றுக்கொண்டாலும் உனக்கே நாம் ஆட்சைவோம். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் வாழாத காதல் நோயாளன் போல். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாழாத காதல் நோயாளன் போல். மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதனுடே பார்ப்பன் அடியேனே. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாழாத காதல் நோயாளன் போல். எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அந்த மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன். இந்த ஓமையெல்லாம் எண்ணி எண்ணி ரசிக்க வேண்டிய ஓமைகள். பிராக்டிகாலிட்டி சொல்வார்கள். உண்மையில இதை விட அழகாக எம்பெருமானுக்கும் ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள உறவை சொல்ல முடியாது. மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் மம மாயா துரத்தியா என்று சொன்னான் பகவத்கீதையிலே கண்ணன். எம்பெருமான் ஏன் துன்பம் கொடுக்கிறான்னா வேண்டுமென்றே அது ஒரு விளையாட்டு. உலகம் யாவையும் தாமல் ஆட்களும் இலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு. அவனுக்கு ஒரு விளையாட்டு. நீடா துயர்தறினும் மாயத்தால் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பனடியே. நீ ஆளா உனதருளே. சேஷத்துவம் கைங்கரியத்துவம் எனக்கு கைங்கரியம் தொண்டு செய்ய வேண்டும். ஆகையினாலே எதை செய்தாலும் நீ எப்படி செய்தாலும் நான் எப்படி தீவட்டியானது எப்படி பிடித்தாலும் மேல் நோக்கியே அந்த கொழுந்து தீக்கொழுந்து எரியுமோ அதுபோல எம்பெருமானே உன்னையே பார்த்து கொண்டிருப்பேன். அடுத்து ஒரு அற்புதமான உண்மை சொல்லுகிற வெங்கண் திங்கை அடத்தாய் வித்துவ கோட்டம்மானே எங்கு போய் உயிகேன் உன்னுடையே அடையலல்லால் எங்கு போய் கரை காணாது எரிகடவாய் மீண்டேகும் வங்கத்தின் கும்பேரும் மகப்பறவை போன்றேனே. எங்கும் போய் கரை காணாது எரிகடவாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மகப்பறவை போன்றேனே. துறைமுகத்தில் கிளம்புகிறதே ஒரு படகு, பாய்மரப்படகு, பாய்மரக்கப்பல், பாய் இருக்கிறது. அந்த பாயை நிற்க வைக்கக்கூடிய தம்பம் கொம்பு கூம்பு இருக்கிறது. அரிசி மூட்டைகள் நிறைய இருக்கின்றன. அந்த அரிசி உண்பதற்கு இனிமையானது. ஒரு பறவை மூட்டை மேலே அமர்ந்து அந்த அரிசியை உண்கிறது. அப்படி உண்ணும் பொழுது படகு போய்கொண்டே இருக்கிறது. உள்ளே போய்விட்டது, கடலுள்ளே போய்விட்டது. அப்போதுதான் இந்த பறவைக்கு தெரிகிறது தான் வேறெங்கோ சென்று கொண்டிருக்கிறோம் என்று. மீண்டும் தன்னுடைய கூட்டை அடைவதற்காக பறவை கிளம்புகிறது. வடக்கே செல்லுகிறது தண்ணீர், தெற்கே செல்லுகிறது தண்ணீர், மேற்கே செல்லுகிறது தண்ணீர், கிழக்கே செல்லுகிறது தண்ணீர். வாட்டர் வாட்டர் எவரிவேர். எங்க பார்த்தாலும் தண்ணி. பறக்க முடியவில்லை. உண்ட களைப்பு வேற. எங்கும் போய் கரை காணாது. எந்த பக்கத்திலும் அதற்கு சேருமிடம் தெரியவில்லை. எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேகும் வங்கத்தில் கும்பேறும் மாப்பறவை போன்றேனே. வங்கத்தின் கும்பேறும் மாப்பறவை போன்றேனே. அப்படி அந்த பறவை எப்படி எங்கும் போய் முடியாமல் எத்திசையும் உழைத்தோடி இழைத்து விடும் காகம் போல் ஸ்ரீலோகான் சம்பரிக்கும் தொமேவ சரணம். அப்படியாக இங்கே வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவையாக கூறுகிறார். அடுத்து ஒரு அற்புதமான ஓமை செங்கமலம் மந்தரம் சேர் வெங்கதிற்கோள் அலராவால் செந்தழலே வந்தழலை செய்திடும் செங்கமலம் மந்தரம் சேர் வெங்கதிற்கோ அல்லால் அலராவால் எந்துயர் வீட்டாவிடினும் வித்துவ கோட்டம்மாவும் அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேனே. செந்தழலே வெந்தழலை செய்திடும் நல்ல வெயில், 12 மணி வெயில், சித்திரை மாதத்து வெயில். ஆனால் அந்த அற்புதமான தாமரை தடாகத்திலே
தாமரை பூவானது மலர்ந்து இருக்கிறது. சூரியன் தாமரை பூவுக்கு உறவு உண்டு. நாள் மலர் என்று பெயர் தாமரைக்கு. பகலிலேதான் மலரும், கதிரவனை கண்டால்தான் மலரும். என்ன ஆச்சரியம் இது! தாமரைப்பூ மலர்கிறது எப்பொழுது? செந்தழலே வந்து அழை செய்திடும். அந்த வெங்கதிரோன், வெங்கதிரோன் என்றே பெயர். கதிரோன் வெங்கதிரோன். வெங்கதிற்கு செங்கமலம் மலர்கிறதே, அது மாதிரி வெந்துயர் வீட்டா விடினும் வித்துவ கோட்டம்மா உன் அந்தமில் சீர் கல்லாலகம் குழைய மாட்டேனே. அடுத்து சொல்லுகிறார், எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்தமாகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டா விடினும் வித்துவ கோட்டம்மாயன் சித்தம் மிகவும் பாலே வைப்பல்லடியேனே. எத்தனையும் வான்மறந்த காலத்தும் எத்தனை மாதங்கள் மழை பொழியாமல் இருந்தாலும் அந்த பயிருக்கு மழையானது வானத்திலிருந்தான் வர வேண்டும். விசும்பின் துளி வீடு எல்லாம் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பல் அரிது என்றால் வள்ளுவர். ஆகவே இந்த பயிர்கள் என்ன செய்யுமா? மெய்த்துயர் வீட்டா விடணும் வித்துவ கோட்டம்மா என் சித்தம் மிக உன்பாலே வைப்பனடியேனே. எனவே இந்த பயிர்கள் எப்படி மேல் நோக்கியே பார்த்து கொண்டிருக்குமோ, எப்படியாவது வரும் 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 என்று, எம்பெருமானே நீயும் அருள் தரும் தரும் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். அது மட்டும் சொல்லவில்லை, நதிகள் எல்லாம் எப்படி கடலிலே சென்று கலக்கிறவோ அது மாதிரி எம்பெருமானே கடல்தான் நதிகளுக்கு புகலிடம். அருட்கடலே, கருணைக்கடலே, எனக்கு நீதான் புகலிடம் என்று சொல்லுகிறார். இதைத் தவிர இன்னும் சொல்லுகிறார், நான் செல்வம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி செல்வ நாரணனே உன்னையே அடைகிறேன், ஆனால் நீ எனக்கு செல்வத்தை தருகிறார். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது எப்படி என்னை செல்வம் அடைகிறதோ அது மாதிரி நானும் நீ என்னை புறக்கணித்தாலும் எப்படி ஒரு பசுவானது பால் குடிக்கும் கண்ணுக்குட்டியை காலாலே உதைக்கும் கொம்பாலே முட்டும், ஆனால் அந்த மடியை நோக்கித்தான் அந்த கன்று செல்லும். அது மாதிரி வித்துவ கோட்டம்மா மின்னையே சேர்ந்துகிரி வித்துவ கோட்டம்மா இன்னையே தான் வேண்டி நிற்பன் அடியே. பாசுரத்தை முடிக்கிறார், வித்துவ கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினோ. சில பெரியவர்கள் குழந்தைகளுக்கு தனது அடியார்களுக்கு கட்டாயப்படுத்தி அருமையான விஷயங்களை கொடுப்பார்கள். அது மாதிரி வித்துவ கோட்டம்மானி வேண்டாயேயாயிடினும் மற்றாரும் பற்றில்லேன் என்று அவனை தாழ் நயந்து கொற்றவேல் தானே குலசேகரன் சொன்ன கொற்றவேல் தானே குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே அகினலே. காதல் நோயாளன் என்ற தலைப்பிலே நாம் இதுவரை பார்த்தது என்னவென்றால், எம்பெருமானுக்கும் அடியாருக்கும் உள்ள உறவானது பிரிக்க முடியாத ஒழிக்க முடியாத ஆதாரமான உறவு. அந்த உறவு என்பது நித்தியத்துவம் உடையது. ஜீவன் நித்தியத்துவம், பரமாத்மா நித்தியத்துவம், வைஷ்ணவத்திலே அந்த உறவும் நித்தியத்துவம். மற்ற மதங்களிலே எல்லாம் பொய் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இந்த வைஷ்ணவத்திலே எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாக்கும் உறவு ஒழிக்க முடியாத உறவு. எனவே அந்த உறவை மேலும் மேலும் நாம் புதுப்பித்து அவருடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி, ராமனையள்ளி மகிழ்ந்திடு நெஞ்சரில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீறி நம் துள்ளிட சென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமாத்த நித்யஸ்ரீத்ய மங்களம்.